ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது எஸ்ஆர் டிவியின் அப் டு டேட் டு அப்டேட். நம்ம ஷோவில் இன்றைக்கி அரசியல், அறிவியல், சினிமா அப்படின்னு சொல்லிட்டு டாப் டென்னை பற்றி தான் பார்க்க போகிறோம். 10வது இடத்துல வந்து கிரிக்கெட் நியூஸ் தான் இடம் பிடிச்சிருக்குது. அதாவது இந்த 3வது மேட்ச்சில் வந்து ரோஹித் சர்மா அவர்கள் வந்து விளையாட போகிறாரு. அவர் கூடவே வந்து ஏனாமா வந்து நடராஜ் அவர்களையும் கூட்டிட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் நிறைய ஏமாற்றம் தான் மிஞ்சினது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16 பேர் கொண்ட ஸ்குவாடில் இருக்கிறாரு, ஆனால் டீம்லேருந்து விளையாடல அப்படின்னு சொல்கிறது மிகுந்த ஏமாற்றம் அளிக்குது. இந்த நிலையில் வந்து ஆஸ்திரேலியா வந்து இப்போ லீடில் இருக்கிறாங்க. அதாவது வார்னர் அவர்கள் அவுட் ஆனாலும் ஸ்மித் அவர்கள் வந்து வெயிட்டாக நின்றுட்டார். இவர் ஒன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா வேறு லெவல் பொல பொலன்னு பொழுதுகிட்டே இருப்பார். ஒரு பர்டிகுலர் ரன் அடிக்காத வரைக்கும் வந்து அவர் அவுட் ஆகவே மாட்டார். இந்த நிலையில் வந்து இந்தியா பேட்டிங்கில் வந்து நல்லா விளையாடி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த நிலையில் ரோஹித் சர்மா கண்டிப்பாக அடித்தே ஆகணும். ஏன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டு மேட்ச்லேயும் அவர் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் T20லையும் கிடையாது, ஓடிலையும் கிடையாது. இந்த நிலையில் இவர் கண்டிப்பாக அடித்தே ஆகணும். அதுதான் வந்து அடுத்தடுத்த மேட்சுகளுக்கு வந்து அவருக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்கும். அது மட்டும் கிடையாது, பவுலர்கள் வந்து தொடர்ந்து சொதப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. தயவு செஞ்சு நடராஜன் அடுத்த மேட்ச்லேருந்து இறக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களும் வந்து மிகுந்த ஆவலோட கோரிக்கைகளை முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம டாப் 9ல் அடுத்து ஒரு வெப்சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடந்த வருஷம் தி ஃபேமிலி மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகுது, வேறு லெவல் ஹிட் ஆகுது. இந்த வெப்சீரிஸ் வந்து பார்ட் 2 வந்து அடுத்த மாதம் 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவினர் வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த சீரீஸ் வந்து இது வரைக்கும் வந்து எந்த ஒரு சீரீஸும் 10 லாங்குவேஜில் வந்து அஃபீஷியலாக டப் பண்ணது கிடையாது. இந்த சீரீஸ்க்கு அந்த பெருமை இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்குறாங்களே, இதுன்னு ஹாலிவுட்டா இல்லை கொரியனா சைனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாயை பிறந்துன்னு பார்க்கலாம். அது கிடையாது, நம்ம இந்தியாவில் அதுவும் நம்ம ஹிந்தியில் வந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த வெப்சீரிஸ் தி ஃபேமிலி மேன் 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதை பற்றி சின்னதாக டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா வந்து ஹீரோ வந்து ஒரு மிடில் கிளாஸை சேர்ந்தவர், இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ரொம்ப பயந்த சுபாவம் உடையவர். இவர் எடுத்துக்காட்டுக்கு ஒரு காரில் போகிறாரு, ஒரு வீடியோவில் காட்டுறாங்க, காரில் போகிறாரு, ஓரத்து வந்து பைக்கில் வந்து இவரோட மிரரை இடிச்சுட்டு போயிடுறான். உடனே அவர் வந்து கோபமும் படுறாரு, அதுதான் நம்முடைய இயல்பு, கோவப்படுறாரு. கோவப்பட்டு திட்டின உடனே அவன் திரும்ப ரியாக்ட் பண்ணுறான், என்னடா சொன்ன, யாரை சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இல்லை நான் உங்களை சொல்லி உங்களை சொல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஆனால் தப்பு என்னமோ பைக்கில் போகிறவன் மேலே தான், இவரோட உரிமைக்காக கூட அவர் வந்து சத்தம் போட்டு பேச மாட்டார், அந்த அளவுக்கு பயந்த சுபாவம். இந்த சீரியஸ் 2 வந்து ரிலீஸ் ஆக போகிறத பார்த்து மக்கள் வந்து ரொம்பவே ஆச்சரியத்திலும் அது வந்து மிகுந்த ஒரு எதிர்பார்ப்புக்கும் உள்ளாயிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 8வது நியூஸை வந்து 8ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற ட்ரைலர்னுடைய அப்டேட் தான் வந்து இடம் பிடிச்சிருக்குது. என்ன 8 என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கலாம். 8ஆம் தேதி ஏஷா அவருடைய பிறந்தநாள், அதனால் அந்த படக்குழுவினர் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை குஷிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிறந்த தேதியில் வந்து ட்ரைலர் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து 10 மணிக்காம், ஏன்னா 10 மணிக்கு தான் வந்து குவாக்குவான் அவர் பிறந்தாரோ, அதனால 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா வந்து தகவல் வெளியாகிருக்குது. கர்நாடகா சினிமாவுடைய மைல் ஸ்டோன் அப்படின்னா அது வந்து KGF தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அவங்க வந்து நிறைய ரீமேக் படங்கள் எடுத்திருக்கிறாங்க, ஓனாவும் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க, ஆனால் அந்த படங்களை வந்து இந்த அளவுக்கு பேசப்படலை. இந்தியாவே வந்து கர்நாடகா சினிமா வந்து திரும்பி பார்த்துச்சு அப்படின்னா அதுக்கு யஷ் அவர்களும் KGF தான் வந்து முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இந்த படத்தினுடைய பார்ட் 2 வந்து இந்த ஆண்டு ரிலீஸ் ஆக போகுது, அது 8ஆம் தேதி ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த நிலையில் வந்து ஒரு அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க நியூஸ் பேப்பரில், அது KGF டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. அதில் வந்து கருடனை கொன்ன ராக்கி அவர்கள் வந்து அரியாசனம் ஏறுவாரா, அதுக்கப்புறம் நம்ம சஞ்சய் டட் வில்லன் இருக்கார் இல்லையா, அவர் எப்படி உயிர் பிழைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேள்விகளோட அந்த அப்டேட் இருக்குது. பார்ட் 2க்காக 6 லாங்குவேஜில் இருக்கிற ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து 6 லாங்குவேஜில் வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 2-3 லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா சேர்த்து வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனால் எல்லா ரசிகர்களும் வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டாப் 7 வந்து பிக்பாஸினுடைய ஆரி அவர்கள் தான் பிடிச்சிருக்கிறாரு. இது வரைக்கும் ஆரி அவர்கள் வந்து பெரிய நடிகர் நடிகைகள் வந்து விமர்சனம் பண்ணது கிடையாது, மக்களுமே வந்து பேர் ஆதரவு கொடுத்துக்கிட்டு வராங்க. இந்த நிலையில் வந்து ஸ்ரீவித்யா அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துருக்கிறாங்க. இவர் வந்து நம்மளுடைய பாலா அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்கிறார், என்னது நீ ஆம்பளை பையன் தானே, போய் விளையாட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு, எல்லாம் வந்து அன்னெசரி டாக்கு, இது மாதிரிலாம் சொல்கிறதுக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து குற்றம் சொல்லி இருக்கிறாங்க. இந்த நிலையில் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து லைவ் சொல்லுவாங்க, அதாவது ஒரு வாட்டியும் வந்து இது எபிசோட் முடிஞ்ச உடனே வந்து இவங்க லைவில் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்கை வந்து பார்க்கும்பொழுது ஒரு நரி தந்திரம் தான் வந்து ஞாபகத்துக்கு வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிகழ்ச்சியினுடைய
ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அந்த ஸ்பான்சர்ஸ் வந்து இவங்க தான் வந்து டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்களாம். அதுக்கேற்ற மாதிரி இவங்கள பாசிட்டிவாக காட்டுற மாதிரி தான் ஷோஸ் வந்து ஒரு ஒரு நாளும் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இந்த நிலையில் வந்து ஆரி அவர்கள் வந்து மக்கள் மனசை கவர்ந்துட்டாரு, இவர் தான் வந்து டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஓட் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு எதிராக வந்து ஒரு டாஸ்க் வைக்கணும், அந்த டாஸ்க்கில் வந்து ஆரி பேரை எல்லோரும் டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டாஸ்க் இருந்துச்சு. அதனால தான் வந்து ரம்யா வந்து ஷோவே வந்து ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆரியை பற்றி கழுவி ஊற்றிருப்பாங்க. பாலா அவர்கள் வந்து உணர்ச்சி பொங்க வந்து கண்ணில் அப்படியே கண்ணில் தண்ணி ரெடியாக வச்சுக்கினே பேசியிருப்பார் ஒரு 20 நிமிஷம். இந்த மாதிரி ஆரியை வந்து எல்லாரும் வந்து குறை சொல்லி தள்ளிட்டாங்க. ஒரு ரெண்டே ரெண்டு கப்ரேலாவும் சிவானி மட்டும்தான் வந்து பாசிட்டிவாக பேசியிருப்பாங்க. இந்த நிலையிலேருந்து அவங்கள என்ன கருத்து கணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை வெளியேற்றணும், இவர் பேரை டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான டாஸ்க்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. இன்னும் வந்து பழைய கண்டஸ்டன்ட்லாம் வந்து பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேமெண்ட்டே ஃபஸ்ட்டு சரியாக வராது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் வந்து மக்கள் முடிவு பண்ணுறதெல்லாம் கிடையவே கிடையாது, அதெல்லாம் ஏமாத்து வேலை. அந்த ஸ்பான்சரும் அந்த டிவியும் வந்து என்ன முடிவு பண்ணுதோ அதுதான் நடக்கும், அவங்க யாரை சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்து டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையிலேருந்து மக்கள் என்னதான் வந்து ஆரி தான் வந்து டைட்டில் வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாலும், இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஒரு டாஸ்க் ஒன்று வைப்பாங்க. சூட்கேஸில் வந்து ஒரு செக் இருக்கும், அதில் வந்து 1 லட்சமோ 5 லட்சமோ அதுக்கேற்ற மாதிரி காசு வச்சுட்டு யாருக்கு வேணுமோ எடுத்துகிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறப்பாங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி ஆரி வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு. ஈவன் சேனலுமே நம்மளை வந்து டாஸ்க் ரீதியாக வந்து நம்மளை கொஞ்சம் கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் அவருடைய வெளிப்பாடுகள்லாம் மாறுது, அவருடைய ரியாக்ஷன்லாம் மாறுது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா கால் மேலே காலை போட்டு அவங்க என்ன தான் கழுவி ஊற்றினாலும் சிரிச்சுக்கிட்டே, அதாவது நீங்கள் எங்களுக்கு வந்து கடைசி இடத்த கொடுத்துருந்தாலும் மக்கள் வந்து எனக்கு முதல் இடத்த கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சல்யூட் ஒன்று போட்டு போயிருப்பார். இதுலேருந்தே தெரியுது கண்டிப்பாக ஆரிக்கே தெரிஞ்சிருக்கு அவர் வந்து டைட்டில் வின் பண்ண மாட்டார் அப்படின்ட்டு. இந்தியாவை காவு வாங்கும் கொள்ளை நோய்கள். ஃபஸ்ட்டு கொரோனா வந்துச்சு, அதுக்கப்புறம் அப்டேட் வெர்ஷன் ஒன்று வந்துச்சு, இப்போ பறவை காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் மொதல் வந்துச்சு. அதுக்கப்புறம் கேரளா, ஹிமாச்சல பிரதேஷ், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநிலத்துக்கு வந்து பறவை காய்ச்சல் பரவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாக இருக்குது. இதில் வந்து லட்சக்கணக்கான பறவைகள் வந்து சாகுதான். ஃபஸ்ட்டு ஒரு பண்ணையில் வந்து 30,000-40,000 இருக்கிற ஒரு வாத்துகள் செத்துருக்குது. அதுக்கப்புறமா வந்து மத்திய பிரதேசத்தில் காகங்கள் வந்து 20,000-30,000 காகங்கள் செத்துருக்குது. இதெல்லாம் மொத்தமாக கணக்கிடும் போது பல லட்சக்கணக்கான பறவைகள் வந்து செத்துருக்குது. இதை பார்த்த கவர்மெண்ட் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே விட்டால் வேலைக்காகாது, அதனால் நம்மளே வந்து முன்னிட்டு ஒரு 40,000 ஒரு 50,000 பறவைகள் நம்ம சாவடித்து பார்ப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைதான் பார்ப்போம், இல்லைன்னா மொத்தத்தை பிடிச்சி சாவடிக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டும் முடிவு பண்ணியிருக்குது. இந்த நிலையில் வந்து WHO என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியாதி வந்து மனுஷனுக்கு பரவாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வந்து முற்றிலும் தவறான ஒரு விஷயம். இந்த வியாதி கண்டிப்பாக மக்களுக்கு வந்து பரவும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஹெபோலா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு டிசீஸ் இருந்துச்சு, இதனால் பல லட்சம் பேர் வந்து செத்தாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக ஒரு பவர் கொண்டது தான் வந்து இந்த டிசீஸு. நம்ம கொரோனா கூட வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு ஒரு 15 நாளில் வந்து க்யூர் பண்ணிடலாம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற பட்சத்தில் வந்து அவங்கள தனிமைப்படுத்தி அதுவாக தன்னார சரியாயிடும். ஆனால் இந்த பறவை காய்ச்சல் வந்து ரொம்ப மோசமான வியாதி, அதனால் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் உஷாராகவே இருங்க. அது மட்டும் இல்லாமல் பொருட்கள் வாங்கும் போது வெளியில் வெளி தொடர்புலேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து எந்த ஒரு பொருள் வந்தாலும், அது மனுஷனாக இருந்தாலும் அது நகராத பொருட்களாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் உஷாராகவே இருங்க, கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு வந்து வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறது தான் வந்து வெற்றின்னு நினைக்காதீங்க, இந்த ஆண்டு வந்து உயிர் போச்சாலே அது மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சிட்டாங்க WHO. 5வது இடத்த ஸ்டாலின் அவர்கள் பிடிச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில தினங்களுக்கு முன்னாடி வந்து மதுரையின் மன்னன் ஸ்டாலின் அவருடைய அண்ணன் அழகிரி அவர்கள் வந்து அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி ஒரு மாநாடு மாதிரி வச்சார். அதில் நிறைய விஷயங்கள் பேசினார், டிஎம்கேவை கழுவி கழுவி ஊற்றினார், முக்கியமாக ஸ்டாலின் அவர்களை. இதில் முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலினால் கண்டிப்பாக முதல்வர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேச்சில் வந்து ஒரு காட்டமான ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருந்தார். இந்த நிலையில் வந்து எரியிற விளக்கில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுற விதமாக வந்து எடப்பாடி அவர்களும் வந்து ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தார். ஸ்டாலினால் துண்டு சீட்டு இல்லாமல் பேச முடியாது, அது மட்டும் இல்லாமல் கூட பிறந்த அண்ணனுக்கு வந்து துரோகம் பண்ணுறவர் வந்து மக்களுக்கு எப்படி நேர்மையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இதுக்கு பதிலளி கொடுக்குற விதமாக வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஊழலை பற்றி நீ ரொம்ப நாளாக வந்து நேருக்கு நேர் விவாதிக்க ரெடியா அப்படின்றீங்களே, விவாதிக்க நான் ரெடி, நீங்கள் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட் பாயிண்ட்டையும் வச்சிருக்கிறாரு. இன்னும் ஒரு சில நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சென்டென்ஸை முடிச்சிட்டாரு. ஸோ இவர் எதை சொல்ல வராரு, என்னத்துக்கு வந்து ட்விஸ்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கருத்தாளர்கள் வந்து குழம்பி போய் இருக்கிறாங்களாம்.
நாலாவது இடத்தை நம்மளுடைய வேர்ல்டு நியூஸ் தான் இடம் பிடிச்சிருக்குது. அதாவது ஜோ பைடன் அவர்கள் வந்து ஜெயிச்சிட்டாரு, இதை அங்கீகரித்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து கூடியிருந்தாங்க. இதில் ஜோ பைடனுடைய ஆதரவாளர்களும் வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் நம்ம ட்ரம்ப் அவர்களுடைய கூட்டாளிகளும் வந்திருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து மோதல் நடந்துச்சு. அதில் உச்சக்கட்டமாக வந்து ட்ரம்ப் அவருடைய ஆதரவாளர்கள் வந்து கல்லெடுத்து அடிக்கிறது, அடித்து உடையிறது அப்படின்னு சொல்லிட்டு அநாகரிக செயலில் வந்து ஈடுபடுறாங்க. இதை பார்த்த பிற நாட்டு தலைவர்கள் வந்து இன்னப்பா சில்லறத்தனமாக அடிச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணுற மாதிரி கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இதை வந்து முக்கியமாக இந்திய அரசியல்வாதிகளும் இருக்கிற கருத்தாளர்களும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் கூட நீங்கள் கூட்டு சேர்ந்தீங்க, மோடி கூட தானே கூட்டு சேர்ந்தீங்க, அப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் சகஜம். அதாவது கல்லடி சோடா பாட்டில் பார்க்கறது வந்து பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு செயல்லாம் கிடையாது, மோடியோடைய ஃப்ரெண்டு செய்கிறது இதெல்லாம் சகஜமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாகவே கலாய்ச்சிட்டு வராங்க. மூணாவது இடத்த ஹாலிவுட் திரைப்படம் தான் பிடிச்சிருக்குது. பொங்கலுக்கு நம்முடைய தமிழ் முன்னணி சேனல்கள் வந்து விக்ரம் பிரபு படத்தை போட போகிறாங்க, அதுக்கப்புறமா சூரரை போற்று போட போகிறாங்க. இதே இடத்து வந்து ஓடிடி தளத்தில் என்னென்ன படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் ஸ்டாரில் வந்து பூமி அப்படிங்கிற ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து எதிர்மாறாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு ஹாலிவுட் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் இது வந்து சூப்பர் ஹீரோ பேஸ்டான ஒரு கதை. இந்த கதையில் வந்து வழக்கமாக வந்து சூப்பர் ஹீரோனா என்ன பண்ணுவார், எங்கேயாவது போவோம் கை கால கம்முன்னு வச்சுருந்தாமல் கண்ட இடத்துல எதா பிடிச்சி கடிச்சு வச்சிரும், அது உருவத்தை எடுத்துக்கிட்டு வரேன்னா சண்டை போடுவார். அப்படி இல்லையா எங்கன்னா ஒரு ஒளி மறைவான ஒரு இடத்துக்கு போய் எங்கன்னா புதையில இதில் பார்த்துட்டாருன்னா அதுலேருந்து பூதம் கிளம்பி அவருக்கு எதாவது சூப்பர் பவர் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வழக்கம் போல் வந்து சூப்பர் பவர் வந்து மனுஷ உருவிலே அவர் வராரு. அதுக்கப்புறமா ஒரு ஆர்மி மேன் கூடலாம் வந்து சண்டை போடுற மாதிரி காட்சிகள்லாம் வருது. இந்த படத்தில் வந்து ஒரு 70-80% வந்து வெறும் சண்டை காட்சிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவினர் வந்து வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது பொங்கலுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பொங்கலுக்கு ட்ரீட்டு கிடையாது, நம்முடைய ஹாட் ஸ்டாருக்கும் நெட்ஃப்ளிக்ஸுக்கும் ரெண்டு பேருக்கு ஒரு சண்டை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். ரெண்டாவது இடத்த ஒரு கில்மாவான ஒரு நியூஸ் தான் பிடிச்சிருக்குது. அதாவது நம்முடைய யாஷிகா ஆனந்த் அவருடைய புகைப்படம் கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு வந்து நம்மளை எல்லாரையும் கவலைக்கு உள்ளாக்கின அந்த நடிகை வந்து ஒரு சில படங்கள் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் குறிப்பாக இவங்க எதில் ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைத்தளத்தில் ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூலில் சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து நீச்சல் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அதில் ஒரு பையன் வந்து மயங்கி விழுற மாதிரி விழுந்து இவங்க தூக்கிட்டு வந்து வாய் வழியாக தண்ணியை உறிஞ்சி எடுப்பாங்க, அப்படியே கட்டி பிடிப்பான், ஐயையோ வைத்தச்சிலாக இருக்கு சொல்லும் போதே. ஸோ இந்த வீடியோ தான் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா சில படங்களில் நடிக்கிறாங்க, அதுக்கப்புறமா ஒரு அடல்ட் மூவிலையும் நடித்து ஃபேமஸும் ஆகுறாங்க. அதன் பிறகு பிக்பாஸுக்கு உள்ளே போகிறாங்க, அங்கே நிறைய தாராளம்லாம் காட்டினாங்க. வெளியில் வந்ததுக்கு அப்புறமா இங்கே பெரிய வாய்ப்புகள்லாம் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன பட வாய்ப்புகள் வந்து கிடைச்சிது. இருந்தாலும் யாஷிகா யார் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். அதாவது அடல்ட் எல்லாருக்கும் வாயை பிறந்துட்டு சொல்லுங்கள், என்னப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு அவங்க ஃபேமஸும் ஆயிட்டாங்க. இந்த நிலையில் வந்து பெரிய பட வாய்ப்புகள் வந்து கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தில் வந்து ஃபோட்டோஷூட் வந்து சமூக வலைதளத்தில் கொஞ்சம் தாராளம் காட்டியே போட்டுட்ருந்தாங்க. இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவே தாராளம் காட்டி போட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கார் மேலே அப்படியே சாஞ்ச மெனிக்கு தன்னுடைய ரெண்டு தோகையான ரக்கைகள் இருக்கிற மாதிரியான ஒரு கையை அப்படி விரித்து வச்சுக்கிட்டு டாப் ஆங்கிளில் ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருக்கும் உருவி ஊற்றிக்கிச்சான் இதயம். முதலிடத்தை நம்முடைய சன்னி லியோன், அதாவது உலக நாயகி சன்னி லியோன் அவர்கள் தான் பிடிச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய படம் வந்து எம்எக்ஸ் பிளேயரில் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது புல்லட் அப்படிங்கிற ஒரு படம், இதில் வந்து ரெண்டு கதாநாயகிகள் நடிச்சிருக்காங்க, ஒன்று கரிஷ்மா இன்னொன்று வந்து சன்னி லியோன். இவங்க ரெண்டு பேர்தில் யார் பெருசு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக, அதாவது யாருடைய கேரக்டர் பெருசு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக ஒரு ஒரு டீசர் வந்து வெளியிட்டிருப்பாங்க. இந்த டீசர் வந்து வேறு லெவல் ஹிட் அப்படின்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மாதிரி தான் போகுது, அதுக்கப்புறம் அடச்சா இது நார்மல் படமா அப்படின்னு சொல்லிட்டுன்ற அளவுக்கு நம்மளை ரசிகர்களை ஏமாத்துறதுக்கு உள்ளாக்கினாலும் கூட இந்த படம் எம்எக்ஸ் பிளேயரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக போய் பாருங்கள் டைரக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் நீங்கள் என்ன எதிர்பார்த்து வரீங்களோ அது எல்லாம் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு மகிழ்ச்சி கடலில் வந்து உள்ளாக்கியிருக்கிறாரு. வழக்கம் போல் இன்றைக்கும் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். இதேமாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன் சேஜே ஜெரி.